தானியலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். 20வது வசனம், ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு, தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாகவும் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். ஆமென். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், தானியேல் என்கிற தேவனுடைய பிள்ளை டெய்லி 3 வேளை ஆண்டவரை ஆராதிக்கிற, காலையிலையும் மத்தியானமும் இரவும் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறவன். எக்காரணம் கொண்டும் அதுக்கு மட்டும் அவன் லீவ் விட்டதே இல்லை. எப்படி 3 வேளை ஒரு மனுஷன் சாப்பிடுறாரோ அதே போல 3 வேளை வந்து தானியேல் வந்து கர்த்தர் சமூகத்துல ஆராதிக்கிறவர். எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி எருசலேமனுடைய ரட்சிப்புக்காக கெஞ்சுகிற ஒரு தேவ மனுஷன். இப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பயம் காமிக்கிறாங்க. நீ ஆண்டவரை ஆராதிச்ச அப்படின்னா ராஜா உன்னை நல்லா வச்சுக்க மாட்டாரு. நீ ஆண்டவரை ஆராதிச்ச அப்படின்னா சிங்க கபிக்குள்ள உன்னை போட்டுருவாங்க. நீ ஆண்டவரை ஆராதிச்ச அப்படின்னு சொன்னா இந்த வேலை உனக்கு கிடைக்காது. ஆனா தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, அவன் எவ்வளவேனும் பயப்படாமல் முன் செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராய் பரகணிகளை திறந்து வைத்து தினம் 3 வேளை கர்த்தரை நோக்கி அவன் ஆராதனை செய்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவது கர்த்தரை ஆராதிக்க விடாம சில மனுஷங்க வந்து எதை சொல்லி உங்கள்கிட்ட ஆராதனையை தடுப்பாங்கன்னா சிலர் பயமுறுத்துவாங்க. நீ ஆண்டவரை ஆராதிக்க போனேன்னா இந்த வேலை உனக்கு கிடைக்காது. நீ ஆண்டவரை ஆராதிக்க போன அப்படின்னா இந்த இடத்துல பணத்தை வாங்க முடியாது. அந்த பெரிய நபர் இப்பதான் உங்களை வர சொல்லியிருக்கிறாரு. இதுதான் அவருக்கு லீவான நேரம், இதுதான் அவருக்கு சரியான நேரம். ஆனா நான் நம்புறேன், உங்களை ஆண்டவரை ஆராதிக்க விடாதபடி யாரு பயப்படுத்தினாலும் நீங்க பயப்பட வேண்டாம். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலை மயிராகிலும் என்ன ஆகாதுன்னா கீழே விழவே விழாது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஜபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரையாவது ஒருத்தரை பயமுறுத்துறாங்களா? நீ ஆராதிச்சு என்னடா பண்ண போற? நீ ஆராதிச்ச உடனே கடன் முடிஞ்சிருமா? நீ ஆராதிச்ச உடனே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாண்டா உனக்கு பெரிய வியாபாரம்? நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் பண்றத நான் தப்புன்னு சொல்லலை. சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவங்களுடைய வியாபாரமே இருக்கலாம், அந்த ஒரு நாள் மட்டும்தான். ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்க, வாரத்திற்கு ஒரு நாள் அது எந்த நாள் அப்படின்னா கர்த்தருக்குரிய நாள். அதனால உங்களுடைய வேலைக்கு போயிட்டு வந்தோ இல்லைன்னா வேலைக்கு போறதற்கு முன்னாடியோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவரை ஆராதிச்சே ஆகணும். ஒருவேளை 8:30 உங்க வேலைக்கு போகணுமா, காலையில 5 மணிக்கு எங்க சர்ச்சில் சர்வீஸ் இருக்குன்னு பாருங்க, அங்க அட்டன் பண்ணுங்க. இல்ல காலையில 5 மணிக்கே போகணும்னு நினைக்கிறீங்களா, மாலை ஆராதனை எந்த திருச்சபையில இருக்குன்னு பாருங்க, அந்த ஆலை ஆராதனையில அட்டன் பண்ணுங்க. மிக தேவையானது, யார் உங்களை பயப்படுத்தினாலும், நீங்க ஆராதிச்சா இந்த பணம் கிடைக்காது, நீங்க ஆராதிச்சா இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்னு நினைச்சு பயமுறுத்தினாலும் நான் நம்புறேன், ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. திருநெல்வேலியில மளிகை கடையை நடத்துகிற ஒரு தேவனுடைய பிள்ளை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கடையை திறந்து வச்சிருப்பாராமா? ஒரு நாள் ஆண்டவர் கேட்டாராமா, எனக்காக என்னமாக விட்டு கொடுக்கறது நீ ஆயத்தமா இருக்க? உடனே இவர் பொருத்தனை எடுத்தாராமா, ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என் கடையை திறக்க மாட்டேன் ஆண்டவரே, ஆனால் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல பிஸ்னஸ் ஆகுமா அவருக்கு, நான் பொருத்தனை எடுக்கிறேன் ஆண்டவரே, நான் பயப்படலை. அவருடைய கமிட்மெண்ட் ரொம்ப பெருசு. எத்தனையோ பேர் சொன்னாங்களாம்மா, வேணாம் சார் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சார் நல்ல பிஸ்னஸ்ஸு, இல்லை நான் பொருத்தனை எடுக்கிறேன். அவர் பொருத்தனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை 1000 ரூபா அவர் சம்பாதிக்கிறாருன்னா அந்த பொருத்தனை எடுத்த நாளிலிருந்து கர்த்தர் மாதம் 10,000 ரூபா வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுத்தாராமா. இன்று வரைக்கும் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அவர் கடை திறக்க மாட்டார்.
மத்தியானத்துக்கு மேலதான் கடத்திருப்பாரு. அப்போ ஆண்டவருக்குன்னு பக்தி வைராக்கியம் பாராட்டுறவங்களை ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. ஆமேன். யார் என்ன பயப்படுத்தினாலும் வானத்திலிருந்து வருமா, வானத்திலிருந்து உனக்கு ஆண்டவர் கொட்டுவாரா, கீழே தூக்கி போடுவாரா, நீ போய் சச்சில உட்கார்ந்த உடனே கிடைச்சிருமா, நீ கைத்தட்டி பாட்டு பாடின உடனே கிடைச்சிருமா? ஆம், என் கர்த்தர் நினைச்சார்னா அவருடைய பரலோகத்தின் பொக்கிச சாலையை எனக்காக அவர் திறப்பார். அவர் எகிப்தின் சம்பாத்தியத்தை, எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபத்தை, நெடிய ஆட்களின் சபையரின் வர்த்தக லாபத்தை தாண்டி என்னிடத்திற்கு வந்து என்னுடையது ஆக்குவார். கொஞ்சத்தை பெருக பண்றதற்கு அவராலே முடியும். கொஞ்சத்தை கொண்டு அநேகத்தை எனக்கு தர ஆண்டவரால முடியும். ஆமென். நீங்க கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா உழைக்கிறதற்கும் ஆண்டவர் பிளஸ் பண்ண அந்த கொஞ்சமும் போதும். ரெண்டு மீனையும் அஞ்சு அப்பத்தையும் கொண்டு 5000 பேருக்கு போஸ்டார்ல, கொஞ்சம் எண்ணெயை கொண்டு அந்த அம்மாவுடைய கடன் முழுக்க முடிச்சார்ல, உங்க கஞ்ச வருமானத்தை கத்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? நான் நம்புறேன், கண்டிப்பா கத்தர் உங்க வருமானத்தை ஆசீர்வதிப்பார். பயப்படுத்துகிற மனிதரை பார்த்து நீங்க பயப்படுத்த வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்க மனசு பயப்பட்டு கொண்டிருக்கலாம், நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், வேலைக்கு போகலன்னா, நான் ஆராதனை ஆராதனை போனா நான் என்ன செய்வேன், இல்ல வேலைக்கு போங்க ஆண்டவருடைய பிள்ளையே. ஆனா கத்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென்.